அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலியில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற சில குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். அன்பர்களே, சாணக்கியரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அவர் கூறும்போது வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த வழியை வேண்டுமானால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சில குறுக்கு வழிகளை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார். அதை பற்றி தான் இந்த காணொலி. இங்கே கூறப்படுகின்ற குறிப்புகளுக்கு நீங்கள் எந்த ஒருவான ரூபாயும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றினால் போதும், அதை டியூன் செய்தாலே போதும், வாழ்க்கையை எளிதாக வெற்றியை அடைந்து விடலாம். அவை என்ன என்பதை ஒன்று ஒன்றாக பார்ப்போம். முதலாவதாக, கேள்விப்படுகின்ற எல்லா விஷயங்களையுமே நம்பிவிடாதீர்கள். உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். அதாவது நம்முடைய கருத்துக்களில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. மற்றவர்கள் கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இது வந்து எங்காச்சும் ஏதாச்சும் நடக்கும்போது அதை நம்ம தவறாக புரிந்து கொண்டு, அதாவது ஆங்கிலத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று கூறுவார்கள். மற்றவர்களுக்குரிய மரியாதையை காட்டவும், இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். அக்கர்டசி. புன்முறுவல் காட்டவும், சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாத போல் நடந்து கொள்ளாதீர்கள். பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும்போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவங்க முன் வாருங்கள். மேலும், நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை, ஈகோவை விட்டுவிடுங்கள். எந்த விஷயத்தையும், பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள். அது டிப்ளமேசி. விட்டு கொடுங்கள், காம்ப்ரமைஸ். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்து தான் ஆக வேண்டும். அதாவது இதை டாலரன்ஸ் என்று கூறுவார்கள். நீங்கள் சொன்னதே சரி, செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள். குறுகிய மனப்பான்மையை விட்டொழியுங்கள். மற்றவர்களை விட உங்களே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள். அளவுக்கு அதிகமாய், தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். அதை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டா இல்லையா சொல்லி கொண்டிருக்காதீர்கள். இவையெல்லாம் சாதாரணமான ஒரு செயல்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடைபெறுகின்ற செயல்களுக்கு நான் முன்பே கூறியபடி இதற்காக எந்த ஒரு செலவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நம்மளது பழக்க வழக்கங்களை, நம்முடைய மனப்பான்மையை மாற்றினாலே போகும். மேலும், வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை தேவை. செல்ஃப் கான்ஃபிடென்ட். தன்னம்பிக்கை இழந்துவிட்டால் வாழ்க்கையே இல்லை. ஆகவே தன்னம்பிக்கையை நம் இழந்துவிடக்கூடாது. அதே போல் குறிக்கோள், கோல் என்று சொல்வார்கள். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நம்ம என்ன ஆக வேண்டும், அடுத்த 5வது ஆண்டு நம்ம என்ன மாதிரியாக இருக்க வேண்டும், அது ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச், இன்னும் அடுத்த 10 ஆண்டுகள் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு அதன்படி காயை நகர்த்த வேண்டும். ஆக குறிக்கோளும் தேவை, திட்டமிடுதலும் தேவை. வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, ஆனால் வெற்றியே வாழ்க்கை ஆகாது. அதே போல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கூறுகிறார், வாழ்க்கையை வெற்றி பெற நல்ல நண்பர்கள் தேவை, ஆனால் வாழ்க்கை முழுவதுமே வெற்றி பெற ஒரு எதிரி தேவை என்கிறார். எதிரி இருந்தால்தான் போட்டியோடு, போட்டி மனப்பான்மையோடு நாம் வாழ முடியும். அப்போ எதிரியும் நம்மளுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கிறார்கள் என்பதை அவர் கூறுகிறார். ஆக அன்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த நல்லதொரு விஷயங்களை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்.வி. பழனி. அதுவரையிலும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.